மூவேந்தர் காலம் தொட்டு முத்தமிழ் அறிஞர் காலம் வரை பல்வேறு பரிமாணங்கள் வளர்ந்து வரும் வருவாய்த்துறையின் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். திராவிட இயக்கத்தின் பிதாமகன் தந்தை பெரியார் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் இயக்கம் தந்த காஞ்சி தந்த அறிவுலக மேதை அண்ணா அவர்களையும் வழங்குகிறேன். திராவிட இயக்கத்தின் வழிகாட்டியாய் இந்திய துணக்கண்டத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு பெருந்தலைவராய் வாழ்ந்த காலமெல்லாம் தமிழினத்தின் திசை காட்டும் தருவியாய் ஒரு நூற்றாண்டு காலத்தும் நெருங்கி வாழ்ந்து அதிலும் முக்கால் நூற்றாண்டு காலம் இந்த அவையில் அமர்ந்து பணியாற்றி உடலாய் உயிராய் நம்மோடு இல்லை என்றாலும் இன்றைக்கும் நம் முன்னே உயிரோவியமாய் படமாய் பாடமாய் நம்மோடு இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். தமிழினத்தின் திராவிட இயக்கத்தை காப்பதற்கு தமிழ் இனத்தையும் திராவிட இயக்கத்தையும் காப்பதற்கு காலமும் கலைஞரும் கொடுத்த அருட்கொடை அலங்கார ஒளியாக இல்லாமல் அடித்தட்டு மக்களின் வாழ்வை இருளை விரட்டும் வெளிச்சத்தின் கதராய் திகழும் திராவிட மாடல் அரசின் தியாக தலைவன் மாட்சிமைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆரூர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தின் கையிருப்பு நாளைய தமிழ்நாட்டின் திசை காட்டி இளைய சமுதாயத்தின் நிகழ்கால வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு அவைத்தலைவர் துணைத்தலைவர் அரசு கொறடா உள்ளிட்ட மாமன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ச்சியாக என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்த அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கும் விருதுநகர் மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்கள், வருவாய்த்துறை என்பது நம்மோடு ஒட்டி உறவாடக்கூட ஒரு துறை. வேறு துறைகளுக்கும் இந்த துறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும். பொதுப்பணித்துறையா, அதற்கு ஒரு பணி. விவசாயத்துறையா, அதற்கு ஒரு பணி. இண்டஸ்ட்ரீஸா, அதற்கு ஒரு பணி. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பணியை தனித்தனியாக இருக்கும். ஆனால் வருவாய்த்துறையை பொறுத்தளவிற்கு நாம் அதோடு ஒட்டி போக வேண்டிய ஒரு துறை. நம்முடைய இடத்தை உங்கள் இடம்தான் என்று சொல்லக்கூடிய துறையும் அதுதான். உங்கள் இடம் இதுதான், உங்கள் வீடு இதுதான் என்று சொல்லக்கூடிய துறையும் இதுதான். ஒரு சென்ட் நிலம் வைத்திருந்தாலும் 100 ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் வருவாய்த்துறையில் இருந்தால் இன்னார் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் உள்ள ஒரு துறை இந்த துறை. இந்த துறையில் இருக்கிற பணியாற்றுகிற அதிகாரிகள் அந்த எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். முதியோர் பென்ஷனாக இருந்தாலும் சரி, வேற சான்றிதழாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் போகிற நேரத்தில் அவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் சங்க நிர்வாகிகள் அழைத்து பேசுகிற நேரத்திலெல்லாம் உங்கள் கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், மக்கள் பிரதிநிதி வந்து சொல்லுகிற அந்த பணிகள் எல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓஏபி, இதெல்லாம் நீங்கள் சொல்லுகிற அந்த நபர்களுக்கு தகுதி இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டிருக்கிறோம். தாசில்தாராக இருந்தாலும் ஆண்டு போக இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்திற்கு செல்கிற நேரத்தில் கூட பார்ப்போம் என்று சொன்னால், கள ஆய்வுக்கு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு அவர் போகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், எங்கள் துறையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற தாலுகா அலுவலகங்களுக்கு ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு இவர்கள் போய் ஆய்வு செய்து
அந்த அறிக்கையை மாண்பு முதலமைச்சர் மத்தியிலே கொடுக்கிறார்கள். முதலமைச்சர் ஆய்வு செய்கிற நேரத்தில் இந்த தாலுகா அலுவலகத்தில் இன்ன குறைகள் இருக்கிறது அல்லது இன்ன நிறைகள் இருக்குன்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக அந்த கள ஆய்வை இந்த துறையை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் மிக அக்கறையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அக்கறையோடு சேர்ந்து நானும் பயணித்துக் கொண்டிருக்கேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த சான்றிதழ் வழங்குவது என்பது ஒரு முக்கியமான ஒரு 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 கருது. காரணம், அது சான்றிதழ் ஜாதி சான்றிதழாக இருந்தாலும் சரி, வருமான சான்றிதழாக இருந்தாலும் சரி, எந்த சான்றிதழாக இருந்தாலும் சரி, இந்த சான்றிதழுக்கு போய் அலைகிறது பெரிய ஒரு பாவமான காரியமாக இருக்கிறது. அதையெல்லாம் இப்பொழுது ஆன்லைனில் நாம் மாற்றி அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த ஆன்லைனில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் சரியில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட விஓவுக்கு சொல்லி அவர்கள் அழைத்து வைத்து பேசி அதை சரி செய்யுங்கள் என்று சொல்லிடுவோம். சரியில்லை என்று சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணி விடுறது. அப்படி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் நம்முடைய ஆட்சி வருகிற நேரத்தில் 15 நாள் ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளாக 15 நாளை நாம் வைத்திருக்கிறோம். இந்த 15 நாளாக இருக்கிற அந்த நாளில் நம்முடைய ஆட்சி வருகிற நேரத்தில் 465,000 நிலுவை இருந்தது. சான்றிதழ் நிலுவை 465,000 இருந்தது. மாண்பு முதலமைச்சர் அவர் எங்களை ஆய்வு செய்யும் நேரத்தில் இது மிக அதிகமாக இருக்கு என்று சொல்லி எங்களை சொன்னதன் விளைவாக இப்பொழுது என்னுடைய அலுவலகம், முதலமைச்சருடைய அலுவலகம், சிஆர்ஏ அலுவலகம், நம்முடைய செயலாளர் அலுவலகத்தில் பார்ப்போம்னு சொன்னால் ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸிலும் 15 நாளைக்கு மேலாக எது எந்தெந்த சான்றிதழ் இருக்கிறது, எவ்வளவு சான்றிதழ் இருக்கு என்பதெல்லாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு விளைவாக இப்பொழுது வெறும் 785 தான் இருக்குது. கட 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 வரென்று அது அந்த காந்த பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், நாங்கள் அன்றாடம் மார்க் போடுகிறோம். ஒரு ஒரு கலெக்டருக்கும் அந்த கலெக்டரையே மானிட் பண்ணிருக்கோம். இந்த கலெக்டருடைய கண்ட்ரோலில் இவ்வளவு சான்றிதழ் தேக்கம் இருக்கு என்று சொல்லி அந்த கலெக்டரையே கேள்வி கேட்கிற காரணத்தால், கலெக்டர் கீழே இருப்பவர்களை விரட்டி வேலை வாங்குகிற காரணத்தால் இப்பொழுது வெறும் 785 தான் இருக்குது. அதையும் ஆன்லைன்லேயே நான் கொண்டு வந்து இந்த சான்றிதழ் எல்லாம் மக்கள் வந்து அலையக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம். இந்த ஓஏபியை பொறுத்தளவுக்கு முடிந்த அளவுக்கு கொடுக்குறோம். 35 லட்சம் பேருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு டார்கெட், நம்முடைய பணம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 35 லட்சம் பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேரை வந்து நம்ம புள்ளி வரலாக்காரர்ந்து நமக்கு ஒரு கணக்கு கொடுத்து அதை பார்க்கும்போது நிறைய சொத்து வாங்கினவங்க, 2 பென்ஷன் வாங்கினவங்க, இறந்தவங்கன்னு சொல்லி ஏறத்தாலும் ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும் அவங்க நீக்கிட்டாங்க. இதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் சொல்லி இப்படி ஓஏபி நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் வெறும் 3 லட்சம் தான். 3 லட்சத்தை நீக்கிற உடனே அதை பூரா சரிபார்த்து 165,000 பேருக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓஏபிக்கு வந்து புதுசாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு புதுசாக உங்களுக்கு தெரியும். ஓஏபிக்கு அப்ளை பண்ணுறதுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், நான் அப்படி வேணாம்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே அந்த ஆன்லைன் அப்ளை பண்ண அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் அந்த விஓவை சரிபார்த்து சேருங்கன்னு சொன்னதுனால 165,000 பேருக்கு நம்ம இன்னைக்கு திருப்பி கொடுத்துட்டோம். மீதி கொடுக்க வேண்டியது 135, அது ஏற்கனவே அந்த 2 டபுள் என்ட்ரி 2 பென்ஷன் வாங்குறவங்களாம் இருக்கிறதுனால தான் அதை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். பொதுவாக ஓஏபியை பொறுத்தளவிற்கு இப்போ உங்கள் தாலுகா ஆஃபீஸ் வச்சுக்குவோம், 100 பேர் 50 பேரோ டபுள் என்ட்ரியோ இறப்போ வந்தால் அந்த பணம் வந்து திரும்பி அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. உங்கள் தாலுகா ஆஃபீஸில் 50 பேருக்கு வந்து ஒரு இறப்பு இல்லை டவுன் என்ட்ரி இல்லை பென்ஷன் போய் அந்த ரிஜெக்ட் ஆகி வந்ததுன்னா அந்த 50 அடுத்த சீனியாரிட்டிக்கெல்லாம் அப்படி நாங்கள் கொடுத்துட்றோம். அது வந்து அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ அரசாங்கத்துக்கு வர்றமா இல்லை, உங்களுக்கு உங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கும் கலெக்டரேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குமோ அதை அப்படி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 35 லட்சம் பேர் சொச்சம் கொடுக்குறோம். இப்போ ஒரு 1 லட்சம் பேரை சேர்த்து 36 லட்சம் சொச்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்ம முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு தகுதி இருக்க அத்தனை பேர் கொடுங்கங்கிறாங்க. இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து நமக்கு இது இருக்குது, பழைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாவர்ட்டி இருக்கு லிஸ்ட் இருக்கும். இப்போ அப்படி பாவர்ட்டி லிஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வருது. அது 15 வருஷத்துக்கு முந்தைய அந்த பாவர்ட்டி லிஸ்ட் எடுத்தது. இப்போ நம்ம கொடுக்கணும்னு இருந்தால்
நீங்க கிராம பஞ்சாயத்துலயோ நகராட்சியிலயோ தீர்மானம் போட்டு கொடுத்தால் அதை நம்ம கொடுக்கலாம்னு ஒரு சட்டமும் இருக்கு அதுல. அதனால நீங்க எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை கிராம பஞ்சாயத்துல கொடுங்க, நீங்க போய் தாலுகா ஆஃபீஸ்ல பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து எப்ப வேணாலும் பார்க்கலாம், பார்த்து அதுக்கு வேண்டிய நிவாரணம் செய்யக்கூடிய எனக்கு ஒரு புண்ணியம். ஒரு ஓய்வு ஒரு முதியோருக்கு பணம் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்குதோ அதே புண்ணியம் எனக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைக்கும். அதனால அதில் நாங்கள் வந்து சுணக்கமே பார்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்கிற நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் ஒத்துருப்போம் என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் பணி ஒன்போடு சொல்லிக்கொண்டு. இந்த மக்கள் தொடர்பு முகாம் இப்போ ரெண்டாவது புதன்கிழமை நம்ம கலெக்டர் தலைமையில் போகிறோம். அது என்ன உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க போய். ரெண்டாவது புதன்கிழமை ஒரு ஒரு கலெக்டரும் ஒரு கிராமத்துக்கு போய் கலைஞர் ஆரம்பித்தது. ஒரு ஒரு புதன்கிழமையும் போய் அந்த கலெக்டர் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாரும் போய் இருந்து அங்கே இருக்க மக்கள் குறைய தீர்க்கணும்னு சொல்லி கலைஞர் வந்து 69 போட்ட திட்டம் அதுக்கு. அதுக்கு பின்னால் ஏடிஎம்கே பீரியடில் கொஞ்சம் மாற்றினாங்க, மாற்றி அது பெரிய சக்ஸஸாக வரல. என்ன காரணம்னா அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தாசில்தார் மட்டும் போனார், தாசில்தார் மட்டும் போனால் டிஆர்ஓ ஆர்டிஓ கலெக்டர் பிரச்சனைனா அவங்க தீர்க்க முடியாது. ஆனால் நம்ம கலைஞர் போட்டது எப்படி போட்டார்னா கலெக்டரே போயான்ட்டார். கலெக்டர் போகும்போது டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாரும் போவாங்க. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் கவனப்படுத்தி கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டு இந்த புதன்கிழமை புதன்கிழமை போக சொல்லி சொல்கிறாங்களே மின் சொல்லிக்காங்களே அப்படி போகும்போது எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி நீங்களும் போனீங்கன்னா அதை சுற்றி இருக்க 10 ஊர்காரங்க வருவாங்க. நம்ம கவனத்துக்கு வர்றதில்லை, அதனால தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், நம்ம கவனத்துக்கு வர்றதில்லை. நாங்களும் சர்க்குலர் போட சொல்லிடுவோம், அந்தந்த பகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் சொல்லணுங்கிற சர்க்குலர் போட்டு நீங்கள் நம்ம எல்லாருமே போய் இருந்து அந்த வேலையை கலெக்டர் தர்றா எல்லா வேலையும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பாருங்கள் நான் அந்த அதிகாரிகள் கேட்டுட்ருக்காங்க, அது அதுக்கு ஒரு சர்க்குலர் போட்டு நீங்கள் போகும்போது சம்மந்தப்பட்ட அந்த அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி பேரிடர் நம்ம கவர்மெண்ட் இந்த பிறகு 3 புயல் வந்துருச்சு. 3 புயலையும் நம்ம தலைவர் சமாளிச்சிட்டார், எந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு போச்சு. இந்த வருஷம் மாண்டஸ் புயல் வந்துச்சு, இந்த வருஷம் போன வருஷம் 2 புயல், இந்த வருஷம் 2022 1. வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகப்படியாக மழை 100% கூடும் மயிலாடுதுறையில். தென்மேற்கு பருவமழையில் காவேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெள்ளம் போயிட்டே தான் இருந்தது. மினிஸ்ட்ரியும் போய் தலைவர் போய் நேரநாட்சியை போய் அங்கே உட்காருங்கன்ட்டார். அவர் கொள்ளிடத்தில் முக்கொம்புலேயே உட்கார்ந்தார். இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதையும் நம்முடைய தலைவர் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அதை செஞ்சு கொடுத்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது போச்சு, ஒரு 6 மாவட்டத்தில் மிக வறட்சி வேற, அதையும் நம்முடைய தலைவர் எல்லாருக்கும் பணம் கொடுக்க சொல்லிட்டார். இப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்கோம், எல்லாருக்கும் அந்த எங்கிட்ட பணம் இருக்கு, டிசார்ஜர் மேனேஜ்மெண்ட்டில் பணம் இருக்கு. ஆனால் அங்கே இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகளும் அவங்க துறை அதிகாரிகளும் பார்த்து எழுதி எல்லாத்தையும் கணக்கனுக்குரிய நேரத்தில் அந்த வேலையை நாங்கள் செய்து கொடுத்துறோம். நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெறுமனும் அந்த வேலையை பார்க்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே பண்ணி வேமா அனுப்புனீங்கன்னா நம்ம முதலமைச்சர்கிட்ட பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பயிர் சேதத்துக்கோ ஆள் இறப்புக்கோ எந்த விதமான பணம் பற்றாக்குறையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு. ஆமாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பணம் தலைவர் கொடுத்துருக்கார், பணம் இருக்குன்னு வியாபாரமா தலைவர் கொடுத்துருக்கார். இப்போ வறட்சிக்கே பார்த்தீங்கன்னா 192 கோடி ரூபா வந்திருக்கு. இப்போ வறட்சி மாவட்டங்களுக்காக 192 மினிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கார், 192 கோடி ரூபா அங்கேருந்து ரெக்கமாகி வந்துருச்சு. அதுக்கு ஃபைனான்ஸ் போயிருக்கு, என்ன பணம் வந்தாலும் ஃபைனான்ஸ் கிரீவன்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது. அதையும் நாங்கள் விரைவில் வறட்சிக்கும் கொடுக்குறோம், புயலில் சேதப்பட்டவங்களும் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கும் ஐயா பிடபிள்யூடி ஐவிஎஸ்க்கு நாங்கள் தான் ரூபா கொடுத்துருக்கோம். அதனால் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் சேர்த்து வேலையை பாருங்கள். பிடபிள்யூடியில் இந்த சென்னையில் வேலை நடக்குதுல்ல அதுக்கும் எதுவும் இருக்கோ அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் இந்த பணத்துலேருந்து கொடுக்க சொல்லி டைவெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள். இந்த வீட்டு பணம் பட்டா
வீட்டு பணம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு அது நம்ம கொடுக்க முடியாது. அரசு கிராம நத்தம், அரசு கிராம நத்தத்தில் எங்கெங்கே இருக்கோ, நீங்கள் நம்ம தாசில்தாரை பார்த்து யார் யார் அப்படி இருக்காங்களோ, அரசு கிராம நத்தம் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா, அரசு புறம்போக்கு இருக்கும், அரசு நத்தம் இருக்கும். அரசு கிராம புறம்போக்கு நத்தம்னு இருந்தால் அவருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். குறிப்பாக வந்து சென்னையை சுற்றி இருக்கிற எம்எல்ஏக்கள் பூராமே இந்த பட்டா பிரச்சனையை தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே இருக்க ஒரு பெரிய ஒரு தொந்தரவான சமாஜம், ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் வந்தோடனே பட்டா வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் வந்தோடனே பூரா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்போம்னு சொல்லியிருப்போம். அது நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் செய்ய முடியலங்கும் போது தெருவுக்குள்ளே போகும்போது தான் மாப்பிள்ள அங்கேருந்து இப்படி கை நீட்டிகிட்டே இருக்கார். அப்போ அந்த தெருவுக்குள்ளே போகும்போது நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகாரிகிட்ட நேற்று பேசணும், உங்களை வந்து இது அசம்பிளி முடிஞ்ச உடனே சென்னையை சுற்றி இருக்க இந்த 4 மாவட்டத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து வைத்து பேசி உங்கள் கோரிக்கையை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதில் நம்ம எதை தான் நம்ம செய்ய முடியும், நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே செய்ய முடியாமல் இருக்கும். ஒன்று ரெண்டாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 62 வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ஏரியான்னு போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் 62 சட்டம், 62 காங்கிரஸ் பீரியடில் வந்த சட்டம், அந்த சட்டம் வந்து பெல்ட் ஏரியா சட்டம் வந்து 62 போட்டிருக்காங்க. அவங்க அப்போ என்ன நினச்சி பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா இதுக்கு நமக்கு இடங்கள் வேணும்னு சொல்லி அதை நிப்பாட்டிருக்காங்க அந்த இடத்த. ஆனால் இன்னைக்கு நமக்கு அது பாதிக்குது. அந்த பெல்ட் ஏரியாவில் தான் நிறைய பேர் குடியிருக்காங்க. நம்ம காங்கிரஸ் தலைவர் அன்னைக்கு ரூமில் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அசம்பிளி முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் எல்லாம் லீவ் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறோம், உட்காந்து நீங்கள் எங்கள் அதிகாரிகிட்ட பேசுங்க, அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்லட்டும். நான் நடுவில் ஒரு பஞ்சாயத்தாத்தமாக இந்த பேசி முடித்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர்களை அழைச்சிக்கிட்டு நம்ம முதலமைச்சரை போய் பார்ப்போம், இப்படி இருக்குது, இதை ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் தான் சரியாக வரும். கலைஞர் கொடுத்தார், கலைஞர் பட்டா கொடுத்தார், கலைஞர் காலத்தில் பட்டா கொடுத்தாங்க. அதே கலைஞர் மகனாக இருக்க நீங்களும் திருப்பி எங்கள் பட்டா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை நானும் உங்களோடு சேர்ந்து இருந்து அந்த வேலையை நான் செய்து கொடுத்தேன். பாலாஜி வேமா கை தட்டுறாரு வீட்டில் சம்சாரத்துக்கு ஒழுக்கு மேலே, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நரிக்குறுவர் இருள இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் தேடி பிடிச்சி கொடுக்குறாரு, அவங்களாம் கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டோம், நரிக்கிறவ கண்டுக்கிற மாட்டோம், இருளரை கண்டுக்க மாட்டோம். அதையெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 48,000 குடும்பத்தை, அப்படி குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சி 33,677 பேருக்கு பட்டா கொடுத்துட்டோம். பட்டா கொடுத்து, பட்டா கொடுத்தோட இல்லை, அது ஐபிநாச்சி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அவர் வீடு கட்டுத்தர சொல்லிக்கும். பட்டா கொடுத்துட்டா நரிக்குறவரும் இருளர் போய் எப்படி வீடு கட்டுவாங்க, கட்ட முடியாது. ஒரு பட்டா கொடுத்ததோட அதை நாங்கள் விடுறதுமா இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைக்கும் வேக்கோல் கிளாஸுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க, அது ஊரை விட்டு தாண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க போய் நம்மளும் யாரும் அங்கே போய் குடியேறல. 15 வருஷம் 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து இவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்போ அரசாங்கத்துலேருந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த இடங்கள் வந்து யார் யார் இருக்காங்கன்னு போய் பார்க்க போகும்போதே அவங்க ஓடி வர்றாங்க, எங்கே இருந்தாலும் ஓடி வர்றாங்க. இப்போ என்ன காரணம், இப்போ விலைவாசி கூட்டினதுனால அந்த இடத்துக்கு விலை கூடிக்கிடுச்சு, இத்தனை நாள் கவனிக்காமல் இருந்தேன். அவங்களுக்கு பட்டா யாருக்கு இல்லை. அப்போ யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனில் மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ போகும்போது ஆளுக்கு ஒரு கவரை கையில் கொடுத்தோன்னா அவங்களும் பாவம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை போய் அளந்து கொடுக்கல, அளந்து இந்த இடத்து தான் ராமச்சந்திரனுக்குரியது, இந்த தான் இது இருக்கிறது இதுன்னு சொல்லி சொல்லலை. இப்போ அதையெல்லாம் செய்ய சொல்லிக்கும். நீங்கள் எல்லாமே முறைப்படுத்துங்கன்ற நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதிகாரிகளுக்கு நம்ம வேலையை நீங்கள் வந்து புதுசாக செய்கிறீர்களோ இல்லையோ, நடந்ததை போது முறைப்படுத்துங்க, பட்டாவை எல்லாத்துக்கும் கொடுங்க, பட்டா கொடுக்காமல் இருக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிப்பில் சொல்ல போகிறேன், இவிகேஸ் ஆச்சு இளங்கோன் ஆச்சு வீட்டுக்கே பட்டா இல்லை, நீங்கள் நம்புறீங்களா? ஈரோடில் இவிகேஸ் ஆச்சு வீட்டுக்கு கேளுங்க வர, அவர் முதல்ல ஓட்டு கேட்க விட்டுட்டு அதை தான் என்கிட்ட கேட்டார், ஏப்பா என் வீட்டுக்கு எப்படியா பட்டா போட்டு கொடுப்பாங்க கேட்டார். அங்கே பெரியார் வீட்டுக்கே பட்டா இல்லை, 7,000 குடும்பங்கள் அப்படி இருக்கு. அது எலெக்ஷன் நேரத்தில் போகும்போது மாண்பு முதலமைச்சர் மத்தியில் சொன்னாங்க, தலைவருக்கு அதிசயமாக போச்சு, எப்படி இவ்வளோ பெரிய ஆட்கள் எப்படி விட்டாங்கன்னு சொல்லி. தந்தை பெரியார் வீட்டுக்கு இல்லை, ஏவிகேசனாஜ் வீட்டுக்கு இல்லை, எல்லார் வீட்டுக்குமே இல்லை. அந்த அவங்களுக்கு பூராமே இப்போ கொடுக்க போகிறோம். கருங்கல் பாளையம் இந்த குரலா இருக்கார்ல,
உடனே நீ ஆவி எடுத்துட்டாரு, நீ பாதி ஆவி எடுத்து கருங்கல் கருங்கல் பழையத்துக்கு இன்சார்ஜ் அவர் தான், டெய்லி பட்டா போட சொல்லு, அக்ரம் அண்ணாச்சி அக்ரம் சேர்த்தார். அந்தந்த மினிஸ்டர் நீங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஓட்டு வாங்கிட்டு நேரு நாச்சியும் கொரோனாவும் வந்துடுற, ஓட்டு வாங்கினு என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க தான் தலைவருடைய சகோதரர்கள். ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டா ஈரோடுக்கு என்ன நமக்குன்னு நினைக்கல, வந்து சொல்லி பதா செய்யணும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துக்கன்னு சொல்லணும். திரையை வந்து ஒரு 10 வருஷ காலம் அப்படி விட்டுட்டாங்க, 10 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதையெல்லாம் இப்போ நாங்கள் ஒழுங்கு பண்ணி இந்த துறையை வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் வரும்போது தலைவர் ராத்திரி வந்தார், இந்த மாண்டேஸ் புயல் வரும்போது ராத்திரி வந்துட்டார், நான் வீட்டில் இருக்கேன் ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கேன், வீட்டில் இருக்கேன், புயல் வருது நீ வீட்டில் இருக்க போ போ அப்படின்னாரு. நேராக போய் இதில் உட்காந்தேன் கண்ட்ரோல் ரூமில், தலைவர் வந்துட்டார், வந்து எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எங்கெங்கே சேதம் இருந்தோ அந்த இடத்துக்கெல்லாம் தலைவர் போனார். வேறு முதலமைச்சர் மாதிரி போகாமல் உட்காந்த இடத்துல உட்காந்து சட்டம் பேசுகிறார், களத்துக்கு போய் கீழே இறங்கி நடந்தார், காரிலேயே உட்காந்துட்டு பார்த்து வரல, காரிலேயே வேனில் உட்காந்துட்டு அப்புறம் நம்மளை வேலையே வரல, அவர் களத்தில் இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே ஒரு வேசியை மடித்து கட்டிக்கிட்டு போய் எல்லாரும் போகக்கூடிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் அவர் வேலை வாங்குறாருன்னு சொன்னால் இதை விட ஒரு முதலமைச்சர் நமக்கு எப்படி கிடப்பார். இந்த முதலமைச்சர் காலத்தில் நம்ம நாட்டை திருத்தி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணாட்ட எப்போ திருத்த முடியும்? ஒவ்வொரு துறை, இந்த நம்ம துறை மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறையும் கலைஞரை போல. நானும் தங்கந்தான் பேசிட்டு இருந்தோம், கொஸ்டின் வந்தா இந்த நம்ம கொஸ்டினை அவர் படிச்சுட்டு வந்துடுவாராம். எப்பயுமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், இந்த பழைய காலத்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு துறையும் இந்த துறையில் என்ன வேலை நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். அதே வழியில் அவர் மகன் இருக்கார். ஆகவே இந்த துறையில் உங்களுக்கு என்னென்ன வேலை நடக்கிறோமோ செஞ்சு கொடுத்துட்றோம். அதே மாதிரி நிறைய இடங்களில் இல்லை ஒன்றும் இல்லை முடிச்சு நேரில் சங்கிருந்து கையாட்டிகிட்டு இருக்கார். முதல்ல பட்டா மாறுதல் வந்து 635,000 பேருக்கு பட்டா மாறுதல் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ பட்டா மாறுதல்லாம் மாற்றி கொடுத்துட்டோம். பட்டா மாறுதல் பெரிய என்ன பெரிய வேலை, பட்டா மாறுதல் பண்ணி கொடுக்கணும், சான்றிதழ் கொடுக்கணும், நீங்கள் போகும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்கள் சொல்ல வேறையே செய்யணும், இதுதானே முக்கியம். ரெவன்யூவில் என்ன வேலை? முந்தி பார்த்தீங்கன்னா ஓஏபியை நம்ம தான் கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க, சான்றிதழுக்கு நம்ம தான் தாசில்தார் லெட்ரு கொடுப்போம், இவருக்கு இன்னும் சான்றிதழ் கொடுப்பா, அதெல்லாம் வேலையே இல்லை, அவங்க பூரா ஆன்லைன்லேயே போயிட்டாங்க பூரா, நம்மகிட்ட நம்மளை யாரும் பார்க்குறதே இல்லை. எப்போ பார்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காத போது தான் நம்மகிட்ட வர்றாங்க. அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே சான்றிதழ் வாங்க வர்றவங்க, ஓஏபி வாங்க வர்றவங்க, எம்எல்ஏ ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. அதெல்லாம் நான் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு இந்த துறையில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கணுமோ அதையெல்லாம் இந்த துறையில் நிச்சயமாக செய்து கொடுப்போம். புயல் வந்தாலும் வறட்சி வந்தாலும் எது வந்தாலும் நம்முடைய முதலமைச்சருடைய ஆதரவு குரம் நமக்கு இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணி முன்போடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் அறிவு சொல்லிடுறேன். அறிவிப்பு இருக்கு. மொத்தம் 282 வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பூரா பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் வேணும், மாவட்டம் வேணும் தான் கேட்டிருக்காங்க, எல்லாரும் தாலுகா பிரித்து கொடுங்க, மாவட்டம் வேணும், இதுதான் நிறைய இருக்கு. இல்லைன்னா பஞ்சாயத்து இதை கிராம பஞ்சாயத்து கிராம விஓவை பிரித்து கொடுங்க, இதுதான் நிறைய வந்திருக்கு. நானும் நேருநாச்சி இவங்களுக்கு 3 பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. பெரிய கிராமங்களை பிரிக்க வேண்டியிருக்கு, பெரிய கிராமங்களை பிரிக்க, பெரிய பெரிய கிராமங்களை பிரிக்கணும். அதே மாதிரி பிரிக்கிற நேரத்தில் விஓ ஆஃபீஸையும் நான் பிரிக்க வேண்டியிருக்கு. அதான் 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 இல்லை எல்லாமே வச்சுருக்கோம், அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் முதலமைச்சரை கேட்டுட்டு நிச்சயமாக பிரிக்க வேண்டிய ஒரு ஊரும் எண்ணிக்கை கூட இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்கிறோம். அனைத்தையும் பார்த்து படித்துள்ளேன். பெரும்பாலானவர்களுடைய உரையில் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஆகவே அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நான் வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே இந்த வெற்று தீர்மானங்கள்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு
மானிய கோரிக்கை நிறைவேற்ற தலைவர் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த அறிவிப்பெல்லாம் அப்படியே நீங்க சபையில படிச்சதா பதிவு பண்ணிடலாமோ, இல்ல தலைப்பு செய்தி உண்டா? நீங்க என்ன சொல்றீங்களோ பதிவு பண்ணிக்கிறான். பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம் அதிகாரி, நன்றி சொல்லு. ஒரு நிமிஷம் தலைப்பு வாச்சிருமா? ஒரு நிமிஷம். எனக்கு இந்த மானிய கோரிக்கைக்கு உதவியாக இருந்த தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் விஜயன்பு சார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், முதலமைச்சரின் முதன்மை செயலாளர்கள் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருமதி அனுசார்ஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், என் துறையினுடைய செயலாளர் திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சிஆர்ஏ மரியாதைக்குரிய ஏஎஸ்ஏ பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சிஎல்ஆர் மரியாதைக்குரிய டாக்டர் பீலா ராஜேஷ் அவர்களுக்கும், சிஎல்ஏ ஆணையாளர் மரியாதைக்குரிய நாகராஜன் ஐஏஎஸ் அவர்களும், ட்ரிபிள்எஸ் ஆணையாளர் திரு டாக்டர் வெங்கடாசலம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நில அளவை இயக்குனர் டாக்டர் வினய் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நில நிர்வாகம் திருமதி சந்தாமரை ஐஏஎஸ் அவர்களுக்கும், பேரிடர் மேலாண்மை இயக்குனர் திரு சிவராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இணை ஆணையாளர் சிவராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், கலைச்செல்வி ஐஏஎஸ் அவர்களுக்கும், ராமலட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கும், பிற வருவாய்த்துறையுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தலைப்பு செய்தி மட்டும் படிச்சிடறேன். படிக்க படிக்க தலைப்பு படிக்க தலைப்பு படிக்க. பேரிடர் முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் தொடர் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்த டிஎன் அலர்ட் கைவே செயலி மற்றும் மேம்படுத்தப்பட்ட டிஎன் ஸ்மார்ட் செயலி 12.5 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் திருமாலடி மற்றும் முதலைமேடு கிராமங்களில் 16 கோடி மதிப்பீட்டில் 2 பேரிடர் மீட்பு மையங்கள் அமைக்கப்படும். பேரிடர் காலங்களில் தடையற்ற தொலைதொடர்பு உறுதிப்படுத்தும் வகையில் 31 மாவட்டங்கள் தற்போது உள்ள விஹெச்எஃப் ரிபீட்டர்களை 7 கோடி 31 லட்சம் செலவில் டிஜிட்டல் ரிபீட்டராக மேம்படுத்தப்படும். வெள்ள பாதிப்புக்குள்ளான கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் இடதுகரையை 14.5 கோடி மதிப்பீட்டில் பலப்படுத்தப்படும். சரி, 14 ரூபா கொடுத்தேன். நான் 18 ரூபா 14 ரூபா கொடுத்துக்கல. அவர் தான். நீங்க வாழ்த்துருங்க. தமிழ்நாட்டில் புதிய நிலநடுக்க கண்காணிப்பு நிலையம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இ சேவை குறித்த தகவல் அளிக்கும் பொருட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்கத்தில் தொலைபேசி அழைப்பு மையம் நிறுவப்படும். இடம் சார்ந்த நில ஆவணங்களின் விவரங்கள் அறிவதற்கு புதிய செயலி உருவாக்கப்படும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி வட்டத்தில் உள்ள 23 கிராமங்களில் மனை வாடகை கிரவுண்ட் ரெண்ட் வதிக்கப்பட்ட பட்டா நிலங்களுக்கு உள்ள அவளுக்கு ரைத்துவாரி மனம் இவளுக்கு இல்லை, 23 கிராமங்களுக்கு இல்லை, பட்டா இல்லை, அதையும் கொடுக்கும். நிலவரி திட்டம் மேற்கொள்ளப்படாமல் விடுபட்டிருந்த புலங்களில் பல வருடங்களாக குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கப்படும். அதை இதுதான் ஈரோடு. ஈரோடு கரூர் தான். தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த திட்டம் நில உச்சவரம்பு சட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த திட்டம் நில உச்சவரம்பு நிர்ணய சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள குடும்பம் என்ற வரையறவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்கும் பொருட்டு திருமணம் ஆகாத மகன்கள் மற்றும் திருமணம் ஆகாத பேத்திகள் என்ற சொற்கள் நீக்கப்படும். பதிவு பெற்ற சுய உதவி குழுக்களுக்கு கிராமங்களில் குடிசை தொழில் செய்ய ஏதுவாக பூமியார் நிலங்கள் வீட்டு மனையாக வழங்கப்படும். நகர்ப்புற நிச்சவரம் உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் கையகப்படுத்த ஒவ்வொரு நிலங்களை அறியாமல் கிரைய யூஎல்சி, உங்களுக்கு சென்னையில் தான் நிறைய இருக்கும், அர்பன் லேண்ட் சீலிங், அர்பன் லேண்ட் சீலிங்கில் 2008 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நம்ம இவருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். இப்போ 2008க்கு பின்னாலேயும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2008 வரைக்கும் கலைஞர் தான் கொடுத்தாரு. நான் சொல்கிறது அர்பன் லேண்ட்ஸ் யூஎல்சியில்
தெரியாம எடுக்கிறது அறியாமல் கிரயம் வாங்கின ஒரு நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீடிச்சு கொடுக்குறோம். நலிந்தோர் நிவாரண உதவி திட்டம் மற்றும் விபத்து நிவாரண உதவி திட்டம் தொடர்பாக சேவைகள் இணையவழி வழங்கப்படும். வருவாய்த்துறையில் வழங்கப்படும் இதர சான்றிதழ்கள் அனைத்தும் இணையவழியில் வழங்கப்படும். அவ்வளவுதான், நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 41, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறதா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன்